எனக்கு முன்னால் இங்கு கருத்து தெரிவித்த இந்த பண்ணையினுடைய முகாமையாளர் அவர் என்னுடைய கட்சி உறுப்பினரும் கூட பிரதேசசபை உறுப்பினர் நல்லூர் பிரதேசசபை உறுப்பினராக இருக்கிறார். அப்போ இந்த இவளுடைய இந்த முயற்சி இந்த குயிலான் பண்ணையனுடைய இந்த முயற்சி என்பது வந்து எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பலப்படுத்துகிறதாகவும் அதே நேரத்தில் நாட்டுக்கு ஒரு பெரிய அளவிலான அந்நிய செலவாணியும் கொடுக்குறதாக இருக்கும். இப்போ அவர் சொன்னார் $1 முதலிட்டால் ஒரு வருஷத்தில் $5 வருமென்று இந்த இதனுடைய உரிமையாளர் லீ அவர்களை சொல்லியிருக்கிறார். அப்போ இது எங்களுடைய மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு பலமான வாழ்வாதாரத்தை அது கொடுக்க இருக்குது. அதனால் நாங்கள் இதை எல்லாத்தையும் ஆதரிக்க வேண்டும் என்பது தான். அப்போ எங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவு என்பது இந்த கடலட்ட திட்டத்தில் அந்த ஒரு தொழில்நுட்ப ரீதியாக குஞ்சை பொறிக்க வைக்கிறது, அதை அதிகரிக்கிற வைக்கிறது, இதுகெல்லாம் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். நீங்களே கேட்குறேன், இப்போ இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை பெருக்குத்தாங்க. இப்படியான முதலீடுகளை மேற்கொள்றதுக்கு நீங்கள் அரசாங்கத்திற்கு அமைச்சர் எதிரே தான் நடவடிக்கை எதிர்காலத்தில் எடுக்க இருக்கிறீங்க? இப்போ செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வது போல நாங்கள் எல்லாரும் ஒரு அரசாங்க உத்தியோகம்ன்றதை நாங்கள் சாத்தியமில்லை. இன்றைக்கு வெளிநாட்டில் இந்த எங்களோட மக்கள் பல பேர் புலம்பெயர்ந்திருக்கணும். அங்கே ஒரு 80-90% மக்கள் வந்து தனியார் துறையிலாம் வேலை செய்யணும். அதுமாரி நாங்களும் இங்கே வந்து தனியார் துறையை ஊக்குவிக்கிறதுக்கு கூடாக நாங்கள் இந்த தொழில் முயற்சியை இந்த வாழ்வாதாரத்தை பலப்படுத்தலாம். அந்த வகையில் இந்த குயிலான் அவர்களுடைய அந்த முயற்சியை நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த தொழில் முயற்சியை ஆரம்பிக்கும் போது பல சிக்கல்களை எதிர்நோக்குறதாக முதலீட்டாளர்கள் தெரிவிக்கணும். பதிவுகளுக்கு போன அரசு அலுவலகங்கள் அதுக்குரிய அனுமதிகள் கொடுக்கப்படுது. அதுவாக நீங்கள் ஏதாவது நீ அப்படி சம்பவங்கள் நடந்தது? அதாவது இப்போ இது என்னுடைய அமைச்சர்களான் இருக்குது. நான் தழுவல் அடிப்படையில் இந்த இதை ஊக்குவிக்க வேணுமென்றதுக்காண்டி திரு நிருபராஜை கேட்டால் தெரியும், நாங்கள் இந்த அமைச்சர் பொறுப்பெடுக்க முந்தி யாழ் மாவட்டத்தில் எத்தனை பயனாளி இருந்தது? ஆனால் 300 தாண்டி, அது இன்னும் பல மடங்கை தாண்டும். அது மாதிரி கிளிநொச்சி எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் 32 இருந்தது, இன்றைக்கு 700, 616க்கு மேலே. அப்போ பல மடங்கு. அது மாதிரி மன்னாரில் இதெல்லாம் செய்தங்கட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பலப்படுத்துறதும் அதே நேரத்தில் எங்களோட நாட்டுக்கு ஒரு பெரிய அளவிலான அந்நிய செலவாணியை சொன்னார் தானே, $1 முதலிட்டால் $5 கிடைக்கும் என்று சொல்லி. So now the ambassador and the